அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டெரிவேஷன் பார்க்க போகிறோம். ஏற்கனவே பல தடவை சார் சொல்லிக்கிட்டு இருந்தது மிரர் ஈக்குவேஷன், அதாவது ஆடியுடைய சமன்பாடு. இந்த ஆடியுடைய சமன்பாடை நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும் 1/F = 1/U + 1/V நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் இது எப்படின்ற கேள்வியை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் என்ன ஸ்கூலில் சொல்லுவாங்கன்னா, இதை இப்போ உங்களுக்கு சொன்னால் இது பெரிய விஷயமா இருக்கும், நீங்கள் இப்போ வேண்டாம், நீங்கள் எங்கே படிப்பீங்க, உங்களுடைய உயர்ந்த வகுப்பில் படிப்பீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா, சிஸ்டமேட்டிக்காக எக்ஸாமின் பண்ணலாம். இங்கே பாருங்கள் பிள்ளைங்களா, இங்கே தான் ஆப்ஜெக்ட் இருக்குது, இங்கே மிரர் இருக்குது, எங்கே இமேஜ் விழும் சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். இங்கிறது நேராக ஒரு ரே போகிறதா வச்சுக்கிட்டிங்கன்னா அது ஃபோக்கல் லென்த் வழியாக போகும். ஸோ அது சிவப்பு கலர் இந்த ரே. தென் இன்னொன்று நேரடியாக போலில் போகிறதா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, போலில் இங்கே என்ன ஆங்கிள் ஃபார்ம் பண்ணுதோ அதே ஆங்கிள் ரிட்டர்ன் ஆகும், அது ப்ளூ கலர். ரெண்டு பேர் இந்த இடத்துல சந்திக்கிறாங்க, அப்போ இந்த இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும். அப்போ எடுத்தோடனே சிம்பிளாக நம்மளுக்கு என்ன புரியும்னா, ஏபிங்கிறது ஆப்ஜெக்ட், ஏடாஷ் பிடாஷ்ங்கிறது இமேஜ். நம்ம நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த யூவிஎஃப்க்கு ஒரு ரிலேஷன் நம்ம என்ன செய்யணும், பில்டு பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம எதை கவனிக்கிறோம் கேட்டிங்கன்னா, நமக்கு இங்கே பார்த்திங்கன்னா, சே இப்போ தான் சார் சொன்னேன், இந்த ஆங்கிளும் ஓகே, இந்த ஆங்கிளும் சேம். ஏன், இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், இது படுகோணம், இது வந்து ரிஃப்ளெக்டட். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளும் சேம். ஒன்று, ரெண்டாவது இந்த ஆங்கிள் பார்த்திங்கன்னா, இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் சேம், இந்த ஆங்கிளும் சேம், ரைட். அப்போ நம்மளால் என்ன சொல்லுவோம், அப்போ ரெண்டு ஆங்கிள் சேம்னா மூணாவதும் சேமாக தான் இருக்கணும், இதுவும் சேமாக தான் இருக்கணும், சரியா? அப்போ இப்போ இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், இப்போ இந்த நான் சொந்த பாயிண்ட் கவனமாக பாருங்கள், ஏ பி பி இது ஒரு ட்ரையாங்கிள், சரியா? இன்னொரு ட்ரையாங்கிள் பாருங்கள், ஏ டாஷ் பி இது இன்னொரு ட்ரையாங்கிள். இந்த ரெண்டு பேரும் சிமிலருங்கிறது இப்போ உங்கள் கண் என்ன செஞ்சுருக்கோம், பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னால் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக ஈக்குவேட் பண்ணலாம். எப்படி ஈக்குவேட் பண்ணலாம், ஏ டாஷ் பி டாஷ் டிவைடட் பை ஏபி, ஓகே, இது டிவைட் பை இது இஸ் ஈக்குவல் டு, தென் அவனோட பேஸ் லென்த்து, பேஸ் லென்த்துன்றது இங்கேருந்து ஏ டாஷ் பி டாஷ், ஸோ ஏ டாஷ் பி டாஷ் இது எடுத்துருக்கேன், ஸோ பி ஏ டாஷ் இதை மாதிரி எடுத்துக்கலாம், பி ஏ டாஷ், ஸோ திஸ் இஸ் பி ஏ டாஷ் டிவைட் பை இந்த ட்ரையாங்கிளுடைய பேஸும் அந்த ட்ரையாங்கிளோட பேஸும், மீனிங் பிஏ பிஏ, ஓகே. ஸோ சிம்பிளாக செஞ்சிடலாம், செஞ்சு சொல்லிட்டோம், ரைட்டா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிளை மனசில் கன்சிடர் பண்ணுங்கள், இந்த ஆங்கிளும் சேம் இல்லையா, எது வேறு இல்லை, அப்படி ஒரு ரெண்டு இப்படி ரெண்டு ஆங்கிள் கிராஸ் பண்ணிச்சுன்னா இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் சேம் தானே, ஸோ இந்த ஆங்கிள் சேம். அப்போ அகெயின் இப்போ மனசுக்குள்ளே இவங்க ரொம்ப கருவாக கொடுத்துருக்காங்க பிள்ளைங்க, உண்மையில் இவ்வளோ கருவாக இருக்காது, அது ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் ஒரு ஒரு வெர்டிக்கலாக இருக்கினீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஒதுக்கி தள்ளிடலாம், சச் அ ஸ்மால் வேல்யூ. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளும் சேம். அப்போ என்னென்னா, இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர். யார், ஏ டாஷ் பி டாஷ் எஃப்ஃபும், ஏ டாஷ் பி டாஷ் எஃப்ஃபும், ஓகே, ட்ரையாங்கிள் ஏ டாஷ் பி டாஷ் எஃப்ஃபும், ட்ரையாங்கிள் ஏ சாரி எஃப்டிபியும், ட்ரையாங்கிள் எஃப்டிபி இவங்க ரெண்டு பேரும் சிமிலர். ஸோ இதை வச்சு நம்ம சிம்பிளாக மறுபடியும் என்ன சொல்லலாம் கேட்டிங்கன்னா, ஏ டாஷ் பி டாஷ் டிவைடட் பை இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் டிவைட் பை இந்த ட்ரையாங்கிளோட பேஸ். இந்த ட்ரையாங்கிளோட பேஸ்னா பிடின்னு எழுதணும், பிடிஆர் அது ஏபிக்கு ஈக்குவலாக தான் இருக்குது, நீங்கள் பார்த்தா தெரியும், திஸ் ஃபார்ம்ஸ் ரெக்டாங்கிள் இல்லையா. ஸோ பிடி ஈக்குவலாக நான் என்ன எழுதிடலாம், ஸ்ட்ரெயிட்டவே ஐ கேன் ரைட் ஏபி, ரைட். ஸோ ஏ டாஷ் பி டாஷ் டிவைட் பை பிடி இஸ் ஈக்குவல் டு ஏ டாஷ் எஃப் டிவைட் பை இது வந்து என்னது பிஎஃப் இல்லைங்களா. ஸோ திஸ் இஸ் பிஎஃப். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இப்படி தான் இருக்காங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேமாக தான் இருக்காங்க, அப்போ நேச்சுரல் ரைட் ஹேண்ட் சைடு சேமாக தான் இருக்கணும். அப்போ நம்ம எப்படி எழுதலாம், பி ஏ டாஷ் டிவைடட் பை பிஏ இஸ் ஈக்குவல் டு ஏ டாஷ் எஃப் டிவைடட் பை பிஎஃப். இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஒரு அற்புதமான விஷயத்தை பார்க்கலாங்க, பாருங்கள் பி ஏ டாஷ்னு வச்சுக்கோங்களேன், பிக்கும் ஏ டாஷ்க்கும் உள்ளது. ஸோ இதை நம்ம வீனு சொல்லலாம், ஏன்னா இமேஜுக்கும் போலுக்குள்ள டிஸ்டன்ஸு. பிஏன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆப்ஜெக்ட்டுக்கும் இமேஜ் போலுக்கும் உள்ளது, அப்போ அது யூன்னு சொல்லலாம். பிஎஃப் எடுத்துக்கோங்களேன், பிஎஃப்ங்கிறது போலுக்கும் ஃபோக்கஸ்க்கு உள்ளது, ஃபோக்கல் லென்த்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஏ டாஷ் எஃப் பாருங்கள், இந்த ஏ டாஷ் எஃப் மட்டும் எதுக்குள்ளே வராது. அப்போ நம்ம தெரிந்த வேல்யூக்குள்ளே கொண்டு வரணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்,
இவனை தானே நம்மளுக்கு தெரியாது, இந்த வழி தானே தெரியாது. ஸோ பிஏ டேஷ்லேருந்து கழிச்சா போதும், பிஏ டேஷ்லேருந்து பிஎஃப்ஐ நம்ம கழிச்சிட்டோன்னா, பிஏ டேஷ்லேருந்து பிஎஃப்ஐ கழிச்சிட்டோம் நம்மளுக்கு ஏ டேஷ் எஃப் கிடச்சிரும். ஸோ டிவைடட் பை பிஎஃப், சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு, வேல்யூஸை வந்து நம்ம என்ன செய்யலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மரபுப்படி கார்டீஷியன் சிஸ்டம் படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஈக்குவேஷனில் யுவிஎஃப்ஐ ப்ராப்பர் அல்ஜிபிரிக் சைனோட சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பிஏ டேஷ் எடுத்துக்கோங்க, பிஏ டேஷ் இடது பக்கம் இருக்குது, சரிங்களா? இது என்னது, வி. ஸோ திஸ் இஸ் மைனஸ் வி, இடது பக்கம் இருக்கிற மைனஸ். இப்போ வாங்க பிஏ, இது யூ தானே, என்ன யூ, மைனஸ் யூ, ஏன்னா லெஃப்டில் இருக்குது, மைனஸ் யூ இஸ் ஈக்குவல் டு பிஏ டேஷ். பிஏ டேஷ் என்ன அர்த்தம், மைனஸ் வி இல்லையா, மைனஸ் வி மைனஸ் பிஎஃப். பிஎஃப்ங்கிறது மைனஸ் எஃப், ஃபோக்கல் பாயிண்ட்டுக்கும் ஃபோக்கஸ்க்கும் பீக் உள்ளது. ஸோ திஸ் இஸ் மைனஸ், ஸோ திஸ் பிகம்ஸ் ப்ளஸ், டிவைடட் பை பிஎஃப், அகெயின் மைனஸ் எஃப். ஸோ இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நம்ம என்ன செய்யணும், ப்ராப்பராக இதை என்ன செய்யணும், நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ திஸ் பிகம்ஸ் வி டிவைடட் பை யூ இஸ் ஈக்குவல் டு this becomes minus v divided by minus f. So this is v by f, this is v by f, this is minus f by f, f by minus f. So this is minus 1. Okay, so இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா, அவ்வளவுமே வி ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ அப்படி வி ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும், இது 1 பை யூ ஆகும், இஸ் ஈக்குவல் இதை வி ஆல் டிவைட் பண்ண என்ன ஆகும், 1 பை எஃப் ஆகும். இதை வியால் டிவைட் பண்ணால் என்னாகும், மைனஸ் 1 பை வி ஆகும். ஸோ இதை ஒழுங்கு பண்ணால் போதும். ஸோ ஒழுங்கு பண்ணால் என்னாகும், 1 பை யூ ப்ளஸ் 1 பை வி இஸ் ஈக்குவல் டு 1 பை எஃப். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், ரைட்? இது ஒரு கிவன் சுச்சுவேஷன் நம்ம வரைஞ்சால் கூட, எல்லா சுச்சுவேஷன்லையும், எல்லா சுச்சுவேஷன்லையும் இதை நம்ம என்ன செய்ய முடியும், எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். இதை பிள்ளைகள் மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த இன்னொரு காணொலி இப்போ சாருக்கு தர்றேன், அந்த காணொலியில் என்ன செய்வேன் கேட்டிங்கன்னா, மேக்னிஃபிகேஷன் ஃபேக்டர் எப்படி என்ன செய்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதனோட தொடர்ச்சி அது என்ன செய்யும் இருக்கும், அந்த காணொலியில் நம்ம என்ன செய்யலாம், சந்திக்கலாம் பிள்ளைங்களா, சரியா?